வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து நெத்திலி மீன் வச்சு சூப்பரான ஒரு சில்லி வில்லன்னு நெத்திலி மீன் 65 பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருளும் செய்முறைன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து 1/2 kg வந்து நெத்திலி எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தலையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாலை வந்து நல்லா கட் பண்ணிட்டு நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன். ஸோ வாங்க, இது வந்து கிறிஸ்பியான நெத்திலி 65 எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து காரத்துக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறீங்கன்னா கூடவே மல்லித்தூளும் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பைண்டிங் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து கிறிஸ்பினஸ்க்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வந்து 1/2 லெமன் வந்து இதில் வந்து நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். இதெல்லாமே வந்து நம்ம நல்லா வந்து மீனில் வந்து பிசறி விட்டுடலாம். ஸோ நல்லா மசாலாலாம் வந்து நல்லா கோட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இந்தமாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து நம்ம 1/2 அன் ஹவர் வந்து நல்லா மீனில் வந்து ஊறட்டோன்னு விட்டுடலாம். இப்போ நம்ம மீன் வந்து மசாலா தடவை நல்லா வந்து 1/2 அன் ஹவர் வந்து நல்லா ஊறிடுச்சு. ஸோ ஊறினதுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம கையெல்லாம் திருப்பி பிசறி விட்டுட்டு இப்போ வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் வந்து அது ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு சூடாகும். நம்ம இந்தமாதிரி ஒரு மீனாக வந்து போட்டு பெருத்து எடுத்துக்கலாம். இது மாதிரி வந்து மீனை வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. ஒரேடியாக போட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். அதேமாதிரி போட்டோன்னே நல்லா கொஞ்சம் ஒரு சைடு வேகட்டோன்னு விட்டுருந்தோம். இப்போ பாருங்கள், அந்த பபுள்ஸ்லாம் நல்லா நின்றுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மெதுமெதுவாக இதை வந்து திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள், இல்லைன்னா அடியில் ஒட்டிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பார்த்து திருப்பணும், இல்லைன்னா மீன்லாம் வந்து அப்படியே குத்துக்கும். நல்லா பரட்டி விட்டு இன்னொரு சைடும் நல்லா வேகட்டோன்னு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மீன் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. சூப்பரான கிறிஸ்பியான நெத்திலி 65 இல்லைனா நெத்திலி சில்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க, இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான மொறுமொறுன்னு நம்ம நெத்திலி 65 இல்லைனா நம்ம நெத்திலி வந்து சில்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் உங்களுக்கு நல்லா பிரைட்டாக கலர் வேணும்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி இல்லைன்னா ரெட் ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல இது வீட்டில் செய்கிறதுனால. பட் அப்பயும் வந்து நம்மளுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா வாயில் போட்டாலும் முறுமுறுன்னு இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. ஸோ இந்தமாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.